ஹாய், உன் சுஜே கியூஎஸ். இப்போ நம்ம எஃப்டிஎஃப் விசேவில் பார்க்க போகிற படம் மகளிர் மட்டும். மகளிர் மட்டம் படம் ஜோதிகா மேம் ரொம்ப லாங் பீரியட்க்கு அப்புறம் 34 வயது நிலைக்கு அப்புறம் இப்போ மகளிர் மட்டம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, பிரம்மா இயக்குனர் பிரம்மா, அதாவது நேஷனல் அவார்டு வின்னிங் டைரக்டர் குற்றம் கடிதல் படத்தோட இயக்குனர் பிரம்மா அவர் வந்து இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து எப்படிப்பட்ட படம் அப்படின்னா, வந்து இது முழுக்க முழுக்க ஒரு பெண் சுதந்திரம், ஒரு உமனோட இண்டிபெண்டன்ஸ், அதை பற்றின சப்ஜெக்ட் தான் வந்து மகளிர் மட்டம். அந்த மகளிர் மட்டத்தோட ஆர்டிஸ்ட் நடிகர்களை பற்றி பார்த்தோம்னா, ஜோதிகா மேம் வந்து லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. மெயினாக வந்து சரண்யா பொன்வண்ணன் மேம், பானு மேம் அண்ட் ஊர்வசி மேம், இந்த சீனியர் ஆர்டிஸ்ட்லாம் வந்து ஒரு முக்கியமான ரோல் எடுத்து இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து மேடி சார் ஒரு கெஸ்ட் அப்பீரியன்ஸ், வித்தார்த் சார் வந்து ஒரு கெஸ்ட் அப்பீரியன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அதை தானே இது லிவிங்ஸ்டன் சார், நாசர் சார்ன்ற சீனியர் ஆர்டிஸ்ட்லாம் இதில் பண்ணியிருக்காங்க. மெயினாக வந்து ஒருத்தரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து படத்தில் எனக்கு ரொம்ப வச்சிருந்தது, பவல் கார்த்திக் என்ற ரோல் பண்ணியிருந்திருப்பார். அந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும், பானு பிரியா மேடமோட முதல் பையனாக அந்த ரோல் பண்ணியிருப்பார். அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸ் சூப்பராக பண்ணியிருந்தார். மெட்ராஸ் படத்தில் சின்ன ரோல் பண்ணியிருப்பார். ஆக்சுவலாக அவர் ரொம்ப சூப்பராக இருந்தது அவரோட ரோல். இதுதான் வந்து படத்தோட ஆர்டிஸ்ட். படத்தோட டெக்னிக்கல் வைஸ் பார்த்தீங்கன்னா, வந்து டேரக்டர் பிரம்மா சார் வந்து இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஜிப்ரான் சாரோட மியூசிக் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. பேக்ரவுண்ட் சோராக இருக்கட்டும், பாடல்களாக இருக்கட்டும், ரொம்ப சூப்பராக ஜிப்ரான் சார் பண்ணியிருந்தாங்க. மெயினாக வந்து படத்தோட சினிமாட்டோகிராஃபி ரொம்ப பளிச்சுன்னு, ரொம்ப அழகாக, ரொம்ப நேர்த்தியான சினிமாட்டோகிராஃபி. கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. தன்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. யாரும் வந்து மணிகண்டன் எஸ்ன்றவர் வந்து இந்த படத்தை வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணிருக்காரு. மெயினாக வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் வரும். அந்த சீன்ஸ்லாம் வந்து நம்மளோட மூடை வந்து அந்த 1970s எடுத்துகிட்டு போகிற மாதிரியே வந்து அந்த சினிமாட்டோகிராஃபி வந்து இருந்தது. நிறைய இடத்த நிறைய ஷார்ட்ஸ் வந்து ரொம்ப சூப்பராகவும் பக்காவும் பியூட்டிஃபுல்லாகவும் இருந்தது. அப்புறம் வந்து இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இந்த படத்தோட கதை வந்து உண்மையாக வந்து இன்னைக்கு ஜென்ரேஷனில் இருக்கிற மகளிர் மட்டும்தான் டைட்டில், பட் இந்த இன்னைக்கு ஜென்ரேஷனில் ஆண்கள் பார்க்க வேண்டிய படம் இது. மகளிர் மட்டத்தோடு பெண்கள் மட்டும் போயிடாதீங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற ஆண்கள் எப்படியாவது கூட்டு போங்க. ஏன்னா வந்து இந்த ஆண்கள் எல்லாரும் ஆண்களையும் அப்படி சொல்ல, ஒரு சில ஆண்கள் நிறைய பேரோட வீட்டில் பிரதிபலிக்கிற ஆண்கள் பெண்களை வந்து எந்தளவு வச்சிருக்காங்க, எந்தளவு ட்ரீட் பண்ணுறாங்க, தன்னோட மனைவியாக இருக்கட்டும், தன்னோட அம்மாவாக இருக்கட்டும், தன்னோட தங்கச்சியாக இருக்கட்டும், உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்களை நீங்கள் எந்தளவு ட்ரீட் பண்ணுறீங்க அப்படின்றத பற்றி நான் சொல்கிற ஒரு படம் தான் வந்து மகளிர் மட்டம். உண்மையிலே இந்த படத்தை போயிட்டு எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். மெயினாக வந்து ஒரு ஒரு பிள்ளைகளும், ஒரு ஒரு தகப்பனும், ஒவ்வொரு அண்ணன்களும், ஒரு ஒரு தம்பிகளும் பார்க்க வேண்டிய படம் வந்து மகளிர் மட்டம். அண்ட் வந்து இந்த படத்தை வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன ஒன்று சொல்லலாம்னா, வந்து பிரம்மா சார் வந்து இந்த கதாபாத்திரத்தங்களை வந்து வடிவமைச்ச விதம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது படத்தில், சரிங்களா. அதில் வந்து அந்த மூணு அந்த சீனியர் ஆர்டிஸ்ட் சொல்லியிருந்தாலும், அந்த பானுப்பிரியா மேம், ஊர்வசி, அவங்களோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, அவங்களோட நினைவுகள், அவங்களோட ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்குள்ள இருக்கிற அந்த மிங்கில், அந்த மூணு பேருக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்ன்ட்டு அவர் வந்து அதை தொட்டு இருந்த விதம், அதை கொடுத்துருந்த விதம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருந்தது. அண்ட் மெயினாக வந்து இன்னொரு விஷயத்தை வந்து படத்தை சொன்னோம், ஜோதிகா மேம். ஜோதிகா மேம் வந்து நீங்கள் பழைய ஜோதிகா மேம் பார்த்துருப்பீங்களே, குஷி அந்த பீரியடில், அதே ஜோதிகா மேம் தான் அப்படியே இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு அவங்களுக்கு வந்து மேரீட் ஆகிடுச்சு, அவங்க ரெண்டு பசங்க இருக்குல்லாம், ஒன்றுமே தெரில. அவங்க பர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. இது வந்து ஒரு ஹீரோயின் ஒரு ஹீரோ மாதிரியான ஒரு கதை. அது எப்படி சொல்கிறேன்னா, வந்து ஒரு 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 பெண்ணுக்கு வந்து ஒரு ஆணோட குணாதிசயங்கள் இருந்தால் எப்படி இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு ரோல். ஆனால் அது வந்து ஜோதிகா மேம் பண்ண தொட்டு, இப்போ ஜோதிகா மேம் இடத்துல வேறு ஏதாவது ஒரு ஹீரோயின் வச்சு பார்த்தாலும் கண்டிப்பாக முடியல, அவ்வளோ சூப்பராக வந்து ஜோதிகா மேம் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரியான பெண்களுக்கு வந்து முக்கியத்துவம் தர கதாபாத்திரம் தொடர்ந்து ஜோதிகா மேம் பண்ணணுன்றதான் வந்து எங்களோட ஒரு ஆசை. ப்ரொடியூஸ் பண்ண சூர்யா அண்ட் ஜோதிகா மேம், இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ரொம்ப நன்றி. ஏன்னா இன்னைக்கு ஜென்ரேஷனில் வந்து இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை, நிறைய சமூக பிரச்சனையை வந்து சொல்கிறாமல் நிறைய படங்கள் வருது. பட் இந்த பிரச்சனையை எடுத்து சொன்ன டைரக்டர் பிரம்மா சாருக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப் சார், சூப்பராக சொல்லியிருந்தீங்க. ஏன்னா இது வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை. அது எப்படி நான் வந்து பார்த்தேன்னா, வந்து படம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சீன் ஒன்று வரும், இந்த தலையில் முடிவு விழுந்துடும். அந்த பானு பிரியா மேமுக்கும் அவங்க சன்னுக்கு இருக்கிற சென்டிமெண்ட் சீக்வன்ஸில் பார்த்தோன்னே, என் பக்கத்தில் இருந்த என்னோட நண்பர் ஒருத்தர், அதாவது அவர் பார்த்த அப்படியே ஒரு மாதிரியாக கண்ணுலலாம் தண்ணி வந்துச்சு அவருக்கு. ஏன்னா அவர் அந்த குறைச்செல்லாம் அவங்க அம்மாவை கொடுப்பார் போல ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுதான் வந்து இந்த படத்தோட ஒரு உண்மையான சக்ஸஸ். ஒரு ஆண் மகன் கல்லேருந்து கண்ணீர் வர வச்சிங்க பார்த்தீங்களா, அதுதான் சார் சக்ஸஸ். நீங்கள் வந்து ஒரு அம்மாவுக்கு வந்து பிள்ளையாவோ ஒரு மனைவி கண்ணனாவோ இருக்கீங்க, உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் எவ்வளோ கிஃப்ட்டு கொடுத்துருப்பீங்க, உங்கள் அம்மாக்கும் கொடுத்துருப்பீங்க, கொடுக்காமலும் இருந்திருப்பீங்க. பட் ஏதாவது ஒரு கிஃப்ட் அவங்களுக்கு கொடுக்கணும்னா இந்த படத்தை கூட்டு போங்க. ஏன்னா இந்த படத்தை நீங்கள் கூட்டு போயிட்டு தேட்டரில் அவங்களை பார்க்க வச்சாலே அதுவே ஒரு பெரிய கிஃப்ட் தான். கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் வந்து தேட்டரில் போயிட்டு பார்த்து கொண்டாட வேண்டிய ஒரு படம். அண்டு வேற என்ன, பழைய கதை தான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதோ சில குறைகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்து பண்ண போகிற ரிவியூவில் கண்டிப்பாக அதை திருத்திக்கிறேன். பை, உட்ஸ் கியூவர்ஸ், டாடா.